வணக்கம். மீண்டும் பத்திரிகை செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். இன்றும் தாயகத்திலிருந்து வெளியாகக்கூடிய உதயன் வெளம்புரி தினக்குரல் காலைக்கதிர் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகிறோம். இன்று 28 ஏப்ரல் மாதம் 2021 புதன்கிழமை. இன்றைய தினம் நல்ல நிகழ்வுகளில் ஈடுபடக்கூடிய உறவுகளை வாழ்த்துவதில் நாங்களும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதனால் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான நல்லதொரு நாளாக அமையட்டும். உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியை முதலில் பார்க்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக, முடக்கத்தை நோக்கி நகர்கிறது இலங்கை, 100 அதிக பகுதிகள் முடக்கம். கொரோனா தொற்று தீவிரத்தால் நாட்டில் நேற்று மாலை வரை சுமார் 100 கிராம அலுவலகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. மறு அறிவித்தல் வரை அந்த பகுதிகள் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நாட்டில் 5271 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ள நிலையில் நாடு மெல்ல மெல்ல முடக்க நிலையை நோக்கி நகர்கிறது என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. நாட்டில் கடந்த ஒரு வாரத்தில் மேற்கொள்ளப்பட்ட மொத்த PCR பரிசோதனைகளில் 5.4% தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் நாளுக்கு நாள் இனங்காணப்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. அதையடுத்து நாட்டில் பல்வேறு கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. அதிக தொற்றாளர்கள் இனங்காணப்படும் பகுதிகள் முடக்கப்பட்டு வருகின்றன. கடந்த சில நாட்களில் சுமார் 100 கிராம அலுவலகர் பிரிவுகள் இவ்வாறு முடக்கப்பட்டிருக்கிறது. திருகோணமலை, காலி, மாத்தலை, குருநாகல், களுத்துறை மற்றும் பொலனறுவி ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட கிராம சேவகர் பிரிவுகளே அதிகமாக முடக்கப்பட்டுள்ளன. குருநாகல் மாவட்டத்தில் குளியாப்பட்டிய போலீஸ் பிரிவிலேயே அதிக அளவு கிராம சேவகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்கிறது. அதே போல உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளிலே, துப்பாக்கி வெடித்து இளைஞன் காயம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு குமுளமுனை பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக நாட்டு துப்பாக்கி ஒன்றை பரிசோதனைக்கு உட்படுத்திய போது மேற்படி வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இவ்வாறு நாட்டு துப்பாக்கியை கையாளம் உட்பட்ட போது அது வெடித்தது என்று தெரிவிக்கப்படுகிறது. குமுளமுனை 6 வட்டாரத்தைச் சேர்ந்த 32 ஒருவரே காயமடைந்துள்ளார். இவர் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். காயமடைந்தவர் சட்டவிரோத துப்பாக்கி வைத்திருந்தமைக்காக கைது செய்யப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். நாட்டு துப்பாக்கி மற்றும் அதற்குரிய குண்டுகள் என்பவை கைப்பற்றப்பட்டுள்ளன என்றும் போலீசார் மேலதிக விசாரணைகளின் மூலமாக தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. ஒரே நாளில் தொற்று, மறுநாளில் அதாவது முதல் நாளில் தொற்று, மறுநாளில் தொற்றில்லை. யாழ்ப்பாணத்திலே கொரோனா பரிசோதனையில் இந்த வினோதம் இடம்பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனையில் பணியாற்றும் தாதிய உத்தியோகத்தர் ஒருவருக்கு முதல் நாள் தொற்று இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டு மறுநாள் தொற்று இல்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் கொரோனா பரிசோதனை முடிவுகள் தொடர்பில் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் தனக்கு தெரியாது எனவும் அது தொடர்பில் ஆராயப்படும் எனவும் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்கிறது. இரண்டாவது டோஸ் இன்று முதல் ஆரம்பம். கொரோனா தொற்றை தடுப்பதற்காக ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராஜெனேகா அந்த தடுப்பூசியானது இரண்டாவது டோஸ் இன்று முதல் அதாவது புதன்கிழமை முதல் செலுத்தப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் சென்னை ஜெயசுமன தெரிவித்திருக்கிறார். தடுப்பூசியின் இரண்டாவது டோஸை செலுத்துவதற்கு தேவையான 3,50,000 தடுப்பூசிகள் கையில் இருக்கின்றன. அதற்கு அமைவாக முதற்கட்டமாக சுகாதார பிரிவினருக்கு மேற்படி தடுப்பூசி செலுத்தப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அனைத்து தனியார் வகுப்புகளுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தனியார் வகுப்புகள் அனைத்துக்கும் தடை. இந்த மாதம் 30 வரையில் தனியார் கல்வி மற்றும் தனியார் வகுப்புகள் அனைத்தையும் மூடுமாறு அரசு அறிவித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கேஎல்ஏ ரம்புகளை தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்கிறது. வடக்கில் நேற்றும் 4 பேருக்கு தொற்று. வடக்கு மாகாணத்தில் நேற்று 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக நேற்று இனங்காணப்பட்டவர்கள் தொடர்பான தகவல்களும் அவர் வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே யாழ்ப்பாணத்திலே நேற்றைய தினம் நாங்கள் பத்திரிகைகளில் பார்த்தது போல பல்வேறு இடங்களிலும் தொற்றுகள் இனங்காணப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் நேற்றும் சாவகச்சேரி பகுதியிலே சாவகச்சேரி வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வந்தவருக்கும் அதே போல சாவகச்சேரி வைத்தியசாலையில் வெளிநோயாளர் பிரிவிலே அனுமதிக்கப்பட்டவருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் விரிவாக இந்த விடயங்கள் பார்த்திருக்கின்றோம். நேற்றைய பத்திரிகைகள் அதாவது நேற்று முன்தினமும் இவ்வாறு சாவகச்சேரி வைத்தியசாலையிலே இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். அதே போல நேற்றைய தினமும் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். எனவே குறித்த சாவகச்சேரி வைத்தியசாலையை அணுகுவது தொடர்பாக குறித்த பிரதேச மக்கள் அவதானமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள்.
அதே போல சுழற்சி வேலை முறை சுற்றறிக்கை வெளியானது. நாட்டில் தற்பொழுது கொரோனா தொற்று நிலைமையை கருத்தில் கொண்டு அரச ஊழியர்களை கடமைக்கு அமர்த்துவது தொடர்பில் அறிவுறுத்தல்கள் அடங்கிய சுற்றறிக்கை பொது நிர்வாக அமைச்சின் செயலாளரால் வெளியிடப்பட்டுள்ளது. நேற்று முதல் அரச திணைக்களம் ஒன்றில் பணியாற்றும் ஊழியர் ஒருவர் மாதம் 8 நாட்கள் வாரத்தில் 2 நாட்கள் என அமையும் வகையிலே சுழற்சி பணிக்கு சமூகம் அளிக்காது இருக்க முடியும். இந்த 8 நாட்களை ஊழியர்களின் விடுப்பில் இருந்து கழிக்காது வழங்க முடியும் என்று அந்த சுற்றறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுழற்சி முறையில் வேலைக்கு அழைக்கப்படாத நாட்களிலும் ஒவ்வொரு அரச உத்தியோகத்தரும் இணைய வழியில் தமது பணிகளை பணிக்கடமையுடன் தொடர்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாதாந்த சுழற்சி வேலை முறை உருவாகிய பின்னர் உத்தியோகத்தர்கள் ஒருவர் சுழற்சி வேலை முறைக்கு இணங்க வேலைக்கு சமூகம் அளிக்க வேண்டிய நாள் தொடர்பாகவும் அந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மருத்துவ அல்லது வேறு காரணங்களுக்காக சுழற்சி வேலை முறைக்குள் உள்வாங்கப்படாத உத்தியோகத்தர்களின் விடுமுறைகள் தொடர்பில் வழமையான விதத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த சுற்றறிக்கையிலே குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. கழுப விளைவில் ஆக்சிஜனுக்கு பற்றாக்குறை என்கின்ற செய்தியும் உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. கொழும்பு மேற்கு கழுப விளை மருத்துவமனையில் ஆக்சிஜன் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என மருத்துவமனை பிரதி பணிப்பாளர் விசேட மருத்துவ நிபுணர் முதிதா பெரேரா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. குறிப்பாக மருத்துவமனையின் பாவனைக்கு 800 ஆக்சிஜன் சிலிண்டர்கள் உள்ளன எனவும் தற்பொழுது நாளொன்றுக்கு 150 சிலிண்டர்கள் வரை தேவைப்படுகின்றன எனவும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. நேற்றைய தினம் தேவையான அளவு நாட்டிலே ஆக்சிஜன் இருக்கிறது, இந்தியாவை போன்று சிக்கலுக்குள் நமது நாடு தள்ளப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே இவ்வாறான ஒரு செய்தி கழுவ விழு வைத்தியசாலையிலே இடம்பெற்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. கொரோனா நேற்று 1096 என்று பதிவாகி இருக்கிறது. நாட்டில் நேற்று மட்டும் 1096 கொரோனாக்கள் பதிவாகியிருக்கிறது, கொரோனா தொற்றுகள் பதிவாகி இருக்கிறது. இலங்கையில் ஒரு நாளில் அதிக தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சந்தர்ப்பம் இதுவாகும். நாட்டில் ஜனவரி மாதம் முதல் நேற்று வரை 1,03,492 பேர் கொரோனா தொற்றுக்கு இலக்காகி உள்ளனர். அதே போல 647 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்தனர் என்று அந்த தகவல் தொடர்கிறது. நேற்று முன்தினம் கூட 997 மரணங்கள் பதிவாகியிருந்தது. இந்த நேரத்திலே இன்றைய தினம் 1096 என்கின்ற கணக்கின் பிரகாரம் இதுவே அதிகளவான கொரோனா தொற்றாளர்களை இனங்கண்ட நாளாக நேற்றைய தினம் அமைந்திருக்கிறது. பாடசாலைகளுக்கு பூட்டு நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை வரை மூடுவதற்கு அரசு தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. முகத்தை மூடும் ஆடைக்கு தடை, அமைச்சரவை அனுமதி என்கின்ற செய்தியும் ஃபுர்கா உள்ளிட்ட முகத்தை முழுமையாக மூடும் ஆடைகளை தடை செய்யும் யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைவாக முகக்கவசங்கள் தவிர்ந்த ஃபுர்கா உள்ளிட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய முகக்கவசத்தை முகத்தை மறைக்கக்கூடிய ஆடைகள் அணிவதை தடை செய்வதற்கு அமைச்சரவையில் அனுமதி கிடைத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. விபத்தில் சிக்கியவர் உயிரிழப்பு, யாழ்ப்பாணத்தில் சிக்கி காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இளவாலையைச் சேர்ந்த அற்புதராசா வயது 78 என்பவரே மேற்கண்டவாறு விபத்திலே சிக்கி உயிரிழந்திருக்கிறார். மரத்தில் இருந்து விழுந்தவர் சாவு, மரத்தில் இருந்து விழுந்தவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இவர் வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. நாடிக்கு முகக்கவசம், நடத்துனருக்கு எச்சரிக்கை என்கின்ற செய்தியும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கிறது. முகக்கவசம் அணியாது கடமையில் ஈடுபட்ட இலங்கை போக்குவரத்து சபையின் நடத்துனரை கடுமையாக எச்சரித்து விடுவித்திருக்கிறது ஊர்காவல்துறை நீதிமன்றம். ஊர்காவல்துறை சுகாதார மருத்துவ அதிகாரிகள் தலைமையில் நேற்று ஊர்காவல்துறை சுகாதார விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. முகக்கவசம் அணியாமல் வர்த்தகம் மற்றும் பொது நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டதாக அந்த செய்தி தொடர்கிறது. இது உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக இருக்கின்றன. உதயன் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். கொரோனா பெருந்தொற்று சுகாதார நடைமுறைகளை மீறினால் கடும் நடவடிக்கை, வடக்கு ஆளுநர் எச்சரிக்கை என்கின்ற செய்தியும் பயண கட்டுப்பாடுகளை விதிக்கும், பயணங்களை என்றவரை தவிருங்கள் இராணுவ தளபதி கோரிக்கை என்கின்ற செய்தியும் இராணுவ தளபதியுடைய புகைப்படத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடுகள் விதிப்பது தொடர்பில் இன்னமும் தீர்மானம் எடுக்கப்படவில்லை, எனினும் பொதுமக்கள் அனாவசிய பயணங்களை மேற்கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது என்று இராணுவ தளபதியும் கொரோனா கட்டுப்பாட்டு செயலணியின் தலைவருமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்கிறது. பவனியா சுற்றுலா மையம் விவகாரம், குத்தகை ஒப்பந்தம் உடன் ரத்து செய்க ஆளுநர் உத்தரவு என்கின்ற செய்திகளும், கல்முனை பிரதேச செயலக விவகாரம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலையீடு என்கின்ற செய்தியும், தீவிர சிகிச்சை பிரிவுகளில் படுக்கைகளுக்கு பற்றாக்குறை ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு என்கின்ற செய்தியும், நாடு முழுவதிலும் உள்ள மருத்துவமனைகளில் கொரோனா தொற்றாளர்களுக்கான தீவிர சிகிச்சை பிரிவுகளில் படுக்கைகள் பற்றாக்குறையாக உள்ளன என்று ஆரம்ப சுகாதார தொற்று நோய் மற்றும் COVID-19 கட்டுப்பாட்டு ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளி தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்கிறது.
இந்திய மக்களுக்காக நாம் பிரார்த்திப்போம், மேனோ கணேசன் எம்பி அழைப்பு என்கின்ற செய்தியும், துறைமுக விவகாரம் பிக்குகளிடையே மோதல் என்கின்ற செய்திகளும் இன்றைய உதயன் பத்திரிகையிலே உட்பக்கத்திலே முக்கிய செய்திகளாக தரப்பட்டிருக்கின்றன. பிரபாகரணியை ஏமாற்றிய கருணாவுக்கு மக்களை ஏமாற்றுவது என்பது சாதாரணமே, காரைதீவு பிரதேச சபை தவிசாளர் தெரிவிப்பு என்கின்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. தேசிய தலைவரை ஏமாற்றிய கருணாவுக்கு மக்களை ஏமாற்றுவது ஒன்றும் பெரிய விடயமல்ல, தேசிய ரீதியாக செயற்பட்ட தலைவரை ஏமாற்றிய நபர் கல்முனையை தர முயற்சி தருவார் என நாங்கள் நம்பி ஏமாந்தமைக்கு யாரையும் குறை சொல்ல முடியாது. இவ்வாறு கரைதீவு பிரதேச சபை தவிசாளர் கிருஷ்ணபிள்ளை ஜெயசுரில் கவலை தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்கிறது. தந்தை செல்வாவின் போராட்டம் தொடரும், சாணக்கியன் எம்பி தெரிவிப்பு என்கின்ற செய்தியும், தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி சனசமூக நிகழ்வில் 300 பேர் நிர்வாக உறுப்பினர்கள் தனிமையில் என்கின்ற செய்திகளும் இன்றைய உதயன் பத்திரிகையிலே உட்பக்கத்திலே இடம்பெற்றிருக்கின்றன. உதயன் பத்திரிகையை தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்க இருக்கின்றோம். வலம்புரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக, இலங்கையில் மோசமான அடக்குமுறை ஆட்சி, வெளிநாட்டு ராஜதந்திரிகளை அழைத்து முறையிட்டார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித். நாட்டு மக்களின் மனித உரிமைகள் ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்டு மிக மோசமான அடக்குமுறை ஆட்சி ஒன்றை கையாள அரசாங்கம் முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வெளிநாட்டு பிரதிநிதிகளிடம் நேரில் முறையிட்டிருக்கிறார். கொரோனா தொற்றின் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு பிரதிநிதிகள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவை கொழும்பில் வைத்து நேற்று சந்தித்திருக்கிறார்கள். அந்த சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதிநிதிகளுடன் சந்திப்பினை முடித்து கொண்டு புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகைப்படமும் அங்கே தலைப்பு செய்தியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. சடுதியாக அதிகரிக்கும் கொரோனா, அனைத்து பாடசாலைகளுக்கும் 30 தேதி வரை விடுமுறை. மரத்திலிருந்து கீழே விழுந்த குடும்பஸ்தர் உயிரிழப்பு, அராலி வடக்கிலே சம்பவம். வடக்கில் நேற்றும் 4 கொரோனா தொற்று என்கின்ற செய்திகள் ஏற்கனவே நாங்கள் உதயன் பத்திரிகையில் விரிவாக பார்த்திருக்கின்றோம். சுன்னாகத்திலே வீதி விபத்து, முதியவர் பலி என்கின்ற செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. சுன்னாக பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. காதல் விவகாரம், தாயும் மகனும் கடத்தல், வடமராட்சி கரணவாயில் சம்பவம். வடமராட்சி கரணவாய் பகுதியில் காதல் விவகாரத்தால் தாயும் மகனும் கடத்தப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. கடந்த 25 தேதி கரணவாய் பகுதியில் நடந்த சம்பவத்தில் 14 வயது சிறுவனும் தாயாருமே இவ்வாறு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். தகவல் அறிந்த நெல்லியடி போலீசார் விரைந்து செயற்பட்டு நேற்றைய தினம் அதே பகுதி வீடொன்றில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறுவனை மீட்டனர். சிறுவனின் சகோதரியும் அவரது காதலினும் எங்கே என்று கேட்டு சிறுவன் தாக்கப்பட்டிருந்தது விசாரணையின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. நேற்று முன்தினம் அதிகாலை 1:30 மணியளவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தாயாரை நெல்லியடி நகரத்திலே இறக்கி விட்டுவிட்டு கடத்தல்காரர்கள் தப்பி சென்றிருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்கிறது. இலங்கையை அச்சுறுத்தும் கொரோனா வைரஸ், நேற்றும் 1111 பேருக்கு தொற்று என்கின்ற தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. உதயன் பத்திரிகையிலே 696 என்றும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல யாழ் மாவட்டத்தை முடக்கும் நிலைமை இதுவரைக்கும் முடக்கும் தீர்மானம் இதுவரை எடுக்கப்படவில்லை. அரச அதிபர் மகேசன் தெரிவிப்பு என்கின்ற செய்தியும் நேற்றைய தினம் ஊடகவியலாளரை சந்தித்த போது அரச தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அந்த செய்தியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தை முடக்குவது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்படவில்லை என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் க மகேசன் தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்கிறது. உருமாறும் வைரஸ், இலங்கையில் கண்டுபிடிப்பு, இது வேகமாக பரவும் தன்மை கொண்டது என்கின்ற எச்சரிக்கையுடன் கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. யாழில் 20 இடங்களில் வாழ்விட்டு 3 பேர் படுகாயம் என்கின்ற செய்தியும், இந்தியாவை உலுக்கும் கொரோனா வைரஸ் என்று ஒரு விரிவான செய்தி 11 பக்கத்தில் தரப்பட்டிருக்கிறது. அதே போல கொரோனா உச்சம், வெளிநாடுகளுக்கு தப்பியோடும் இந்திய செல்வந்தர்கள் என்கின்ற செய்தியும் 17 பக்கத்திலே விரிவாக தரப்பட்டிருக்கிறது. 13 வயது சிறுமியை அழைத்து சென்ற இளைஞன் முல்லையில் கைது என்கின்ற செய்தியும் இன்றைய பத்திரிகையில் குறிப்பாக வலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு நகரத்தை அண்மித்த பகுதி ஒன்றில் வசித்து வருகின்ற 12 வயது சிறுமியை 19 வயது சிறுவன் ஒருவன் அழைத்து சென்றிருக்கிறார். குறித்த விடயம் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக அந்த செய்தி தொடர்கிறது. இது வலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக இருக்கின்றன. வலமுறை பத்திரிகையுடைய உட்பக்க செய்திகளிலே, பயங்கரவாத பட்டியலில் இன்னமும் புலிகள், பிரித்தானியாவின் செயற்பாடு சட்டத்துக்கு முரணானது, உருத்திரகுமாரின் கருத்து வெளியிட்டிருக்கிறார். பிரித்தானியாவில் கடந்த 2009 ஆண்டுக்கு பின்னர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு தமிழர்களிடத்தில் ஆதரவு இல்லையென அந்த நாட்டு தரப்பு கூறிய கருத்து உண்மைக்கு புறம்பானது என நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் வி உருத்திரகுமாரன் தெரிவித்தார் என்ற அந்த செய்தி தொடர்கிறது. அரசை கவுழ்ப்பது எமது நோக்கமல்ல, பிரதமரின் கோபம் நல்லதல்ல,
பங்காளி கட்சிகளுடைய தலைவர்கள் தெரிவிப்பு. அரசை கவுழ்ப்பது எங்களுடைய நோக்கமல்ல, அரசை விட்டு வெளியேறுவது எமது கொள்கையல்ல, பலமிக்க ஆட்சியை கொண்டு நடத்துவது எமது திட்டம். இதை உணர்ந்து பிரதமர் மஹிந்த ராஜபக்சே செயற்பட வேண்டும். இவ்வாறு அமைச்சர்களும் பங்காளி கட்சி தலைவர்களுமான விமல் வீரவன்ச மற்றும் உதயன் கமன்பில் ஆகியோர் ஊடகங்களுக்கு கூட்டாக தெரிவித்தனர் என்று அவர்களுடைய புகைப்படத்துடன் அந்த செய்தி இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் தீவிரமடையும் கொரோனா, இறக்குமதி பொருட்களில் பாரிய வீழ்ச்சி என்கின்ற செய்தியும், அதே போல பிரபாகரனின் அதிகாரத்தை விட இது பயங்கரமானது, பகிரங்கமாக எச்சரித்தரானில் கொழும்பு துறைமுக நகர திட்ட சட்டமூலத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டால் வடக்கில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் கட்டுப்பாட்டில் இருந்த நிலப்பரப்பை அதிகாரத்தை விட அந்த அதிகாரங்களை அதிகளவான அதிகாரங்களை அந்த பகுதி கொண்டிருக்கும் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே என்று அந்த செய்தி தொடர்கிறது. பாதுகாப்பு கருதி பேருந்துகளை அதிகரிக்கவும் மாவட்ட செயலர் மகேசன், வெளிநாட்டு அதாவது வெளி மாவட்டங்களுக்காக வெளி மாவட்டங்களுக்கு சென்று பணியாற்றக்கூடிய அரச ஊழியர்களுடைய பாதுகாப்புக்காக அதிகளவான பேருந்துகளை கடமையில் ஈடுபடுத்துமாறு அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியும். இலங்கையில் இந்தியர்கள் தனிமைப்படுத்தல் பாதிக்கப்படுவது மக்களே காவிந்த என்று இன்னொரு செய்தியும் குறித்த பிரமுகருடைய புகைப்படத்துடன் தரப்பட்டிருக்கிறது. இந்தியர்களை இலங்கைக்குள் தனிமைப்படுத்தி வேறு நாடுகளுக்கு அனுப்பி வைக்கும் வர்த்தகம் ஒன்றை சிலர் ஆரம்பித்திருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. விடுவிக்கப்படும் காணிகள் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் பிரதேச செயலர் முல்லைத்தீவு துணுக்காய் வாணிமோட்டை குளத்தின் கீழ் உள்ள வயல் நிலங்களை வனவள திணைக்களத்திடமிருந்து விடுவித்து விவசாயிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துணுக்காய் பிரதேச செயலர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. பயண தடை விதித்திருந்தால் ஆபத்து ஏற்பட்டிருக்காது, ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டு என்கின்ற செய்தியும் வலம்புரி பத்திரிகையின் உட்பக்கத்திலே காணப்படுகிறது. இவை வலம்புரி பத்திரிகை செய்திகளாக இருக்கின்றன. தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளிலே முதலில் தலைப்பு செய்தியாக இந்தியா போன்ற நிலை ஏற்படுவதை தவிர்க்க இலங்கை தயார் நிலையில் தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது என்று ஊடகத்துறை அமைச்சருடைய புகைப்படத்துடன் அந்த செய்தி இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவை போன்ற நிலைமை இலங்கையில் ஏற்படாதிருக்க தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது அமைச்சரவை பேச்சாளராகவும் அமைச்சருமான கேலி அரம்புக்களை தெரிவித்திருக்கிறார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டின் போதே மேற்கண்டவாறு அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. ஆக்சிஜனுக்கு தட்டுப்பாடு இல்லை என்கின்ற செய்தி முன்பகத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பாடசாலைகளும் 30ஆம் தேதி வரை மூடப்படும், தனியார் முன்பள்ளிகளுக்கும் பூட்டு என்கின்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவிலே இடமின்றி தவித்த மருத்துவரின் சகோதரர் பலி, இலங்கை நிலை குறித்து எச்சரிக்கை. தீவிர சிகிச்சை பிரிவில் இடமின்றி அலைந்த மாவனல ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர் ஒருவரின் சகோதரன் உயிரிழந்திருப்பதாக கேகாலை மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் குமர விக்ரமசிங்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. கர்ப்பிணிகளை அதிகம் தாக்கும் கொரோனா என்கின்ற செய்தியும், புர்காவுக்கு தடை விதிக்க அமைச்சரவை அனுமதி என்கின்ற செய்தியும் முன்பக்கத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்று நோயாளர்களால் நிரம்பியுள்ள 110 வைத்தியசாலைகள், கழுபோவில போதனா வைத்தியசாலையில் கோவிட் சிகிச்சை பிரிவு தொற்றாளர்களால் நிரம்பி இருக்கிறது என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உதயன் பத்திரிகையில் நாங்கள் பார்த்திருந்தோம், கழுபோவில வைத்தியசாலையில் ஆக்சிஜனுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. மட்டுப்படுத்தப்பட்ட பணியாளர்களுடன் அரசு சேவையை முன்னெடுக்க ஏற்பாடு, புதிய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது. கொக்குவிலில் பெண் இடி அதிர்வால் மரணம் என்கின்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் நேற்று பெய்த மழையின் போது ஏற்பட்ட பலத்த இடி அதிர்வினால் கொக்குவில் மேற்கு பகுதியைச் சேர்ந்த வயோதிப மாதொருவர் பலியாகியிருக்கிறார். சம்பவ இடத்திலே 80 வயதுடைய ஆறுமுகம் நெல்லம்மா என்பவரை உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. இலங்கையில் ஒரே நாளில் உச்சம் தொட்ட கொரோனா நேற்றைய தினம் 1096 பேருக்கு தொற்று என்கின்ற செய்தியும் தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறது. இது தினக்குரல் பத்திரிகையுடைய முன்பக்க செய்திகள். உட்பக்க செய்திகளிலே யாழ் மாவட்டத்தை தற்போது முடக்கும் தீர்மானம் இல்லை, தேவைப்பட்டால் முடிவெடுப்போம் அரசு அதிபருடைய செய்தியும், கோவிட் வழிகாட்டலை மீறுவோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை, வடமாகாண ஆளுநர் எச்சரிக்கை என்கின்ற செய்தியும், மேல் மாகாணத்தில் 900,000 மக்களை பாதுகாக்கும் தடுப்பூசி அஸ்ட்ராஜெனேகா பாதுகாப்பு அளிக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. துறைமுக நகரத்தை பயன்படுத்தி கொழும்பு துறைமுகம் கண்காணிக்கப்படும் என கவலைகள் எழுப்பப்பட்டன. ரணில் விக்ரமசிங்கே மேற்கண்டவாறு ஒரு நேர்காணலிலே குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நேர்காணலுடைய முழுமையான பகுதி இணைக்கப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டம் தற்போது வரை பாதுகாப்பாகவே இருக்கிறது, மாவட்ட அரசு அதிபர் தெரிவிப்பு என்கின்ற செய்தியும், ஜெயபுர கிராம மக்களுடன் முரண்பட்டுக் கொள்ளும் போலீசார் என்கின்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக அங்கே உட்பக்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கையில் இந்தியர்களை தனிமைப்படுத்தும் வர்த்தகம், காவிந்த ஜெயவர்தன எம்பி
வி விசனம் என்கின்ற செய்தியும், நாட்டில் பெருமளவு கோவிட் கொத்தணிகள் உருவாகின்றன என்கின்ற செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தூதுவர் குழுவினருடன் சஜித் சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. நாங்கள் வலம்புரியின் தலைப்பு செய்தியிலும் அந்த செய்தியை பார்த்திருந்தோம். அதே புகைப்படம் இங்கேயும் இந்த பத்திரிகையிலும் குறித்த செய்தியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இது தினக்குரல் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. காலைக்கதிர் பத்திரிகையை பார்க்க இருக்கின்றோம். காலைக்கதிர் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக, இலங்கையில் தீவிரமடையும் புதிய வைரஸ், 2 மீட்டர் சமூக இடைவெளியை பேணுங்கள், பொதுமக்களிடம் வேண்டுகோள். இலங்கையில் தற்பொழுது வேகமாக பரவி வரும் புதிய வைரஸ் குறித்த உறுதியான ஆய்வு முடிவுகள் வெளியாகும் வரையில் 2 மீட்டர் சமூக இடைவெளியை பேணுமாறு பொதுமக்களுக்கு ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பியல் மற்றும் மூலக்கூறு மருத்துவ திணைக்களத்தின் பணிப்பாளர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இலங்கையில் முதல் முறையாக நாளொன்றில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1000 கடந்தது என்கின்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. கர்ப்பிணிகளை தாக்கும் புதிய வைரஸ் சிறிய அறிகுறி தோன்றினாலும் பரிசோதனைகளை செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தல் என்கின்ற செய்தியும் முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது. நாட்டில் பரவி வரும் திரிவடைந்த புதிய கொரோனா வைரஸ் கர்ப்பிணி பெண்களிடையே அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது என மகப்பேறியல் நிபுணர் தெரிவித்திருக்கிறார். அந்த எச்சரிக்கையையும் அவர் விடுத்திருக்கிறார். எனவே கர்ப்பிணி பெண்கள் சிறிய ஒரு அறிகுறிகள் தோன்றினாலும் உடனடியாக வைத்திய பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு அவர் பணித்திருக்கிறார். வடக்கில் மேலும் 4 கொரோனா தொற்று உறுதி என்கின்ற செய்தி பார்த்த செய்தி, மேலும் 260 கைதிகளுக்கு கொரோனா, 2 பார்வையிட தடை. சிறைச்சாலைகளில் கொரோனா வைரஸ் தொற்று மேலும் 260 பேர் வரை அடையாளம் காணப்பட்டுள்ளது. புதிதாக சிறை வைக்கப்படும் கைதிகளாலேயே அதிக தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த செய்தி தொடர்கிறது. யாழ் நாச்சிமார் கோவில் ஆலய நிர்வாகிகள் கைது, சுகாதார விதிமுறைகளை மீறினாராம் என்று அந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோயில் ஆலய COVID-19 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை மீறி தேர் திருவிழாவை நடத்திய குற்றச்சாட்டிலே ஆலயத்தின் தலைவரும் செயலாளரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. ரிஷாட் போல இன்னும் பலர் கைதாகலாம், அமைச்சர் லோகுகே கூறுகிறார் என்கின்ற செய்தியும், 100 கிராம சேவகர்கள் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன என்கின்ற செய்தியும், சீன பாதுகாப்பு அமைச்சர் இலங்கையை வந்தடைந்தார் என்கின்ற செய்தியும் குறித்த பாதுகாப்பு அமைச்சருடைய புகைப்படத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. சுகாதார நடைமுறைகளை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை, வடக்கு மாகாண ஆளுநர் எச்சரிக்கை என்கின்ற செய்தியும் ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி. யாழ் மாவட்டம் முடக்குவது தொடர்பில் எந்த தீர்மானமும் இதுவரை இல்லை, அரசு அதிபர் மகேசன் தெரிவிப்பு என்கின்ற செய்தி. இந்த செய்தி நேற்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பில் எடுக்கப்பட்ட செய்தியாக இருக்கிறது. நேற்றைய பத்திரிகைகளில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற செய்திகளிலே அபாய கட்டத்தை இன்னும் யாழ்ப்பாணம் தாண்டவில்லை என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது. கொள்ளுப்பட்டியில் பொது சந்தை காணி குறித்து வர்த்தமானி வெளியீடு என்கின்ற செய்திகளும் இன்றைய பத்திரிகை இடம்பெற்றிருக்கிறது. புலம்பெயர் அமைப்பை தடை செய்யும் மற்றொரு பட்டியல் உளவுத்துறையிடம், மனித உரிமை ஆர்வலர் சாவி கிருபாகரன் தெரிவிப்பு என்கின்ற செய்தி. ஏற்கனவே புலம்பெயர் அமைப்புகள் பல தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே மேலும் ஒரு பட்டியல் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்தார் ஹரின் என்கின்ற செய்தி. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்திலே அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். April 21 தாக்குதல் நடத்தப்படுகின்ற விசாரணைக்காக வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டியுள்ளதால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வருமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்படலாம் என்கின்ற அச்சமும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வந்திருக்கக்கூடிய பெர்னாண்டோ அவர்கள் இப்பொழுது அடிப்படை உரிமை மனுவையும் தாக்கல் செய்திருக்கிறார். ரிஷாட் கைது கண்டனத்துக்குரியது கிண்ணியா நகர சபை உறுப்பினர் தெரிவிப்பு என்கின்ற செய்தியும், தமிழ் மக்களின் அரசியல் உரிமை கிடைக்கும் வரை போராடுவேன், ரா சாணக்கியன் சபதம் என்கின்ற செய்தியும், தந்தை செல்வாவுடைய நிகழ்வு ஒன்றிலே கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதே மேற்படி சபதத்தை அவர் எடுத்திருக்கிறார். அதாவது தமிழ் மக்களுக்கு அரசியல் உரிமை கிடைக்கும் வரைக்கும் தான் போராடுவேன் என்று அவர் சபதம் எடுத்திருக்கிறார். தமிழர் தொடர்பில் பிரித்தானியாவின் கருத்து உண்மைக்கு புறம்பானது, நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் வி உருத்திரகுமாரன் காட்டம் என்கின்ற செய்தியும், நிர்வாக ஊழல்களால் கிரிக்கெட் துறை வீழ்ச்சி, அர்ஜுன ரணதுங்க கவலை என்கின்ற செய்தியும் இன்றைய பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. இலங்கையை முற்றுகையிட சீனாவுக்கு என்ன தேவை என்றொரு கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது. அந்த கட்டுரையிலே இலங்கை வாழ் மக்களில் ஒரு பகுதியினர் தனித்த சுய கௌரவம் கொண்ட அதிகாரத்தை கோ
கோர முடியாது என குறிப்பிட்டு அதிக இனவாத குரலை எழுப்பிய கௌதம புத்தரின் சீடர்கள் எனப்படும் பௌத்த துறவிகளும் இவ்விடயத்திலே மௌனம் காக்கிறார்கள். இனவாதிகளோ தமக்கு எந்த அமைச்சு பதவியை எடுப்பது பற்றியே வாதாடுகிறார்கள் என்று அந்த கட்டுரையிலே சில பகுதி குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்திய மக்களுக்காக பிரார்த்திப்போம், நம்மையும் பாதுகாத்துக் கொள்வோம், மனோகணேசன் எம்பி தெரிவிப்பு என்கின்ற செய்தியும், முள்ளேரியா வைத்தியசாலையில் ஆக்சிஜனுக்கு பாரிய தட்டுப்பாடு என்கின்ற செய்தியும் இன்றைய பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக நாட்டிலே ஆக்சிஜனுக்கு தட்டுப்பாடு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே கழுபோவில வைத்தியசாலை மற்றும் முள்ளேரியா வைத்தியசாலைகளிலே ஆக்சிஜனுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பது பத்திரிகைகள் வாயிலாக அறியக்கூடியதாக இருக்கிறது. பிரபாவிடம் இருந்ததை விட அதிக அதிகாரங்கள் கொழும்பு துறைமுக நகரத்துக்கு இருக்குமா எச்சரிக்கிறார் ரணில் என்கின்ற செய்தி. அதே போல முகக்கவசம் அணியாமல் செல்பவருக்கு வவுனியாவிலே கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக புகைப்படத்துடன் அந்த செய்தி இணைக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் இப்பொழுது இறுக்கமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையிலே முகக்கவசம் அணியாமல் செல்பவர்களுக்கு நீதிமன்றங்களுக்கான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அதிகளவான தண்டப்பணங்கள் வசூலிக்கப்பட்டு வருகிறது. எச்சரிக்கப்பட்டு விடுவிக்கக்கூடிய சம்பவங்களும் இடம்பெறுகிறது. நேற்றைய தினம் கூட ஜால் நகர பகுதிகளில் அதிகளவான இடங்களிலே இராணுவத்தினர் இறக்கப்பட்டு கடுமையான நடைமுறைகள் பேணப்பட்டு வருகிறது. எனவே இப்பொழுது இருக்கக்கூடிய இடர்காலம் தொடர்பாக குறிப்பாக மீண்டும் ஞாபகப்படுத்தலாம், நேற்றைய தினமே அதிகளவான ஒரு நாளிலே தொற்றாளர்கள் இனங்காணப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்கிறது. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பாதுகாப்பு குறித்தும் எங்களுடைய உறவுகள் குறித்தும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் விடைபெறப் போகின்றோம். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ. நன்றி.